நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மகளே. திருவள்ளூரை அடுத்த காக்கலூர்ல பத்தாம் வகுப்பு மாணவியை செல்போனில் ஆபாச படம் எடுத்து மிரட்டி தொடர்ச்சியாக பல நாட்கள் அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து வந்த உடற்பயிற்சி கூட பயிற்சியாளர் தற்போது போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திருவள்ளூரை அடுத்த காக்கலூர் மாருதி நியூ டவுன் பகுதியை சேர்ந்தவன் தான் அரவிந்தன். இவனுக்கும் அதே பகுதியை சேர்ந்த பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ரெண்டு பேருமே வந்து காதலிச்சிருக்காங்க. இதனால இருவரும் வந்து நெருக்கமாக இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அதனை தன்னுடைய செல்போனில் மறைமுகமாக அந்த பத்தாம் வகுப்பு மாணவிக்கே தெரியாம அதை வீடியோவாகவும் எடுத்து வச்சிருக்கான். அந்த பத்தாம் வகுப்பு மாணவியுடைய பெற்றோர்கள் வந்து அந்த மாணவி வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்க்காக ஒரு மொபைல் போனும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த மொபைல் போனுக்கு தான் வந்து இந்த அரவிந்த் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவன் மறைமுகமாக எடுத்த வீடியோ வந்து அந்த மாணவிக்கு அனுப்பிச்சிருக்கான். அதை பார்த்து அந்த மாணவி அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அனுப்பிச்சிட்டு சொல்லியிருக்கான், இந்த மாதிரி நானும் நீ நெருக்கமாக இருந்த வீடியோவை நான் எடுத்து வச்சிருக்கேன், நீ என்னுடைய ஆசைக்கு இணங்கலை அப்படின்னா இந்த வீடியோ நான் வந்து வெளியிட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவியை வந்து மிரட்டியிருக்கான். இதனால அதிர்ச்சி அடைந்த மாணவி அவனுடைய ஆசைக்கும் இணங்கியிருக்காங்க. அந்த அரவிந்தன் வந்து இந்த பத்தாம் வகுப்பு மாணவியை வந்து தன்னுடைய காம இச்சைக்காக தொடர்ச்சியாக வந்து அந்த பெண்ணை வந்து பயன்படுத்தி வந்திருக்கான். அப்பதான் வந்து அரவிந்தனுடைய சுயரூபம் அந்த மாணவிக்கு தெரிஞ்சிருக்கு. அவனுடைய பாலியல் இச்சைக்காக நம்மளோட பழகி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சீரழிச்சிட்டான். அவனுக்கு எப்பெல்லாம் வந்து தேவைப்படுதோ அப்பெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறான். இதுக்கு மேல இவனுடைய நம்ம இவன் விட்டோம்னா இவன் இன்னும் போக போக வந்து அவனுடைய நண்பர்களுக்கும் நம்மளை வந்து இரையாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால இதுக்கு இப்படியே உடனடியா வந்து நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்பதான் அந்த மாணவி வந்து தனக்கு நடந்த கொடுமையை தாங்கிக் கொள்ள முடியாம மனவேதனை அடைந்து அந்த பெண் வந்து தற்கொலைக்கு முயன்றிருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய மகளை வந்து காப்பாற்றி உடனடியாக ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அப்பதான் வந்து ஏமா இந்த மாதிரி தற்கொலைக்கு முயன்ற அப்படிங்கிற மாதிரி அந்த பெற்றோர்கள் கேட்க போய் தான் இந்த மாதிரி இந்த ஜிம் கோச்சோட எனக்கு வந்து பழக்கம் ஏற்பட்டுச்சு, அவரோட நெருக்கமா இருக்கும்போது அவர் அந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வீடியோவை என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் நீங்க வாங்கி கொடுத்த அந்த மொபைல் போனுக்கு அனுப்பினாரு, இந்த மாதிரி என்னுடைய ஆசைக்கு நீ இணங்க பார்த்தா நான் இதை வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக என்னை வந்து பல தடவை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு. அதனால நான் மனவேதனை அடைந்து நான் வந்து தற்கொலைக்கு முயன்ற அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால அதிர்ச்சி அடைந்த அந்த பெற்றோர்கள் உடனடியாக காவல் நிலையத்தை வந்து புகார் அளிச்சிருக்காங்க. தற்போது அரவிந்தனை போக்சோ சட்டத்தின் கீழே வந்து போலீசாரும் கைதும் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.